இன்றைய புனிதர் புனித சில்வியா. இவர் போப்பாண்டவராக இருந்த புனித பெரிய கிரகோரியாரின் தாய் ஆவாள். சிசிலியில் இத்தாலியில் பிறந்த இவர் இளமையிலேயே இறைப்பற்றில் வளர்ந்தார். இவரது பெற்றோர் இவரை ரோமை அருகில் வாழ்ந்த கோர்டியன் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்க துடித்தனர். தனது இரு புதல்வர்களையும் இவர்கள் விசுவாசத்திலும் இறையன்பிலும் வளர்த்து வந்தனர். இவர்களது இறை பக்தியை அறிந்த அயலாரும் நண்பர்களும் இவர்களுடைய வீட்டை துறவர இல்லம் என்றே அழைத்தனர். தன்னுடைய மகன் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டபின் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வந்தார். தன்னுடைய ஜப வாழ்வின் மூலமாக தன்னுடைய மகனை போப்பாண்டவராக மாற்றுகின்ற சக்தியை பெற்றிருந்தார். ஜபத்தின் வழியாக எதையும் செய்து முடிக்க முடியும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கின்ற பொழுது அவருக்கு உகந்த பலியாக நம்மையே நாம் இறைவன் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இவர் அனுதினமும் வாழ்ந்து வந்தார். அதனால்தான் தான் பெற்றெடுத்த மகனை திருச்சபையை வழிநடத்துகின்ற ஒரு தெய்வீக புதல்வனாக மாற்றி காட்டினார். இறை பக்தியில் வளர்ந்த இவர் 592 ஆண்டில் இறைபதம் சேர்ந்தார். இன்றைய புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், பெற்றோர்களாகிய நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆன்மீகத்திலும் ஞானத்திலும் வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்கள் திருச்சபைக்கு உகந்த கருவிகளாக மாற வேண்டும். இதுதான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கின்ற பேறுபலனாக இருக்க முடியும். அவ்வாறு நீங்களும் ஆன்மீகத்தில் வளர்ந்து உங்களோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆன்மீகத்தில் வளர்க்கின்ற பொழுது சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இந்த புனிதர் வழியாக நாமும் நம்மை சுற்றியிருக்கின்ற ஒவ்வொருவரும் நலமாக வளமாக வாழ வரம் வேண்டுவோம். இறையாசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன். We'll be right back.